ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக அகற்ற வேண்டும் என ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக கடந்த 2018 நடைபெற்ற போராட்டத்தின் போது 15 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதையடுத்து ஆலை மூடப்பட்டது. ஆனால் ஆலை நிர்வாகம் தொடர்ந்த வழக்கில் ஆலையில் உள்ள கழிவுகளை அகற்ற அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் கழிவுகளை அகற்றுவதை விட பிரச்சினைக்கு காரணமான ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக மூட வேண்டும் என ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். இது இந்த சூழல்ல ஸ்டெர்லைட் ஆலை அந்த கழிவுகளை அகற்றக்கூடாது, அரசே அகற்றணுங்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்த தருவாயில் அதை அரசு ஏற்றுக்கொண்டு இப்போ அந்த ஆலை கழிவுகளை அகற்றுவதற்கான நடவடிக்கையை அரசே ஏற்று செய்திருக்கிற சூழல்ல எங்களுடைய முக்கியமான கோரிக்கைங்கிறது ஆலை கழிவுகள் அகற்றுதல் முக்கியமானது அல்ல, ஆலையே அகற்றப்பட வேண்டும். அதுதான் எங்களுக்கான பிரதான கோரிக்கை.